இதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் இருந்தபொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிரிந்தது. அப்பொழுது திரு வைகோ அவர்கள் மிகப்பெரும் கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவாலயத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக முறையாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அப்படி ஊர்வலம் வந்தவரை அந்த பகுதியாகவே செல்லாமல் வேறு வழிக்கு மாற்றி கொடுத்தவர் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனுடைய வழி வந்தவர் எங்களுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நாங்கள் நடந்த பொதுக்குழுவில் கூட இந்த ஓபிஎஸ் அவர்கள் அங்கே வராமல் இங்கே போய் பிரச்சனை செய்த காரணத்தினால் அவருக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்து அனைத்தும் முடிந்தவுடனேயே சீலை வைத்து உடனே அந்த அலுவலத்தை பூட்டுவதற்காகத்தான் இந்த ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எங்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள், நிச்சயமாக முடியாது. நேற்று எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்திருக்கிறது. ஜனநாயக அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் வருங்காலத்தில் எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர், எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் கடுமையாக உழைப்பார். அப்படி உழைக்கின்றவர் மீது இன்றைய முதலமைச்சர் பல்வேறு தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். அந்த குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த உங்களிடத்தில் நாங்கள் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.